பேரன்பு மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி, வேத வெளிப்பாடு எவ்வாறு வந்தது என்பதை பற்றி நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்று அந்த வஹியினுடைய காலங்கள் இடை நின்றதை பற்றியும், வஹியினுடைய வகைகளை பற்றியும் நாம் பார்க்கப் போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிராவினுடைய குகையில் முதன் முதலாக வஹி வருகிறது. நபி அவர்களும் அந்த வஹியை எடுத்துக்கொள்கின்றார்கள். வஹி வந்ததற்கு பின்னால் தான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்பதை வரக்கத்து பின் நௌஃபலின் மூலமாக உறுதி செய்து கொள்கின்றார்கள். அதற்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே ஹிராவினுடைய அந்த குகைக்கு போகின்றார்கள். காரணம், நபிபிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமை எப்படி இருந்ததென்றால், ரமலானுடைய மாதம் முதல் பிற என்று ஹிராவினுடைய குகைக்கு போய்விட்டால் செவ்வால் பிறை ஒன்றுக்குத்தான் திரும்பி வருவார்கள். இது அவர்களுடைய வழமை. அதன்படி ரமலானுடைய பிறையின் இடையிலேயே முதல் வஹி வருகிறது. வந்தவுடனே தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது என்பதை அறிந்து மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து தன்னுடைய மனைவி இடத்திலே சற்று ஆசுவாசம் பெற்றுவிட்டு மீண்டும் ஹிராவினுடைய குகைக்கு செல்கின்றார்கள். ஆனால் அதற்கு பிறகு மிக நீண்ட காலம் வஹி வராமல் அப்படியே நின்றுவிட்டது. ஏறத்தாழ 2.5 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகள் வரை வஹியினுடைய காலம் இடை நின்று விட்டது என்பதாக பல்வேறு கருத்துகள் இருந்தாலும் கூட, மிகச் சரியான கருத்து என்னவென்றால், மிக அதிகமாக இருந்தால் ஒரு 10 நாள் வஹி நின்றிருக்கும். 2.5 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம் வஹி நின்றது என்பது அத்தனை சரியான கூற்றல்ல, அது ஏற்கத்தகுந்ததல்ல என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். இந்த இடை நின்ற 10 நாட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அதிகமான வஹியினுடைய தேடல் ஏற்பட்டுவிட்டது. ஏன் இவ்வளவு நாள் வஹி வரல, ஏன் ஜிப்ரையில் வரல, எங்க போனாரோ, அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானோ, இனிமேல் அல்லாஹ் நமக்கு வஹி இறக்க மாட்டானோ, ஜிப்ரையில் வரமாட்டாரோ, நம்மை அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்தை கொடுப்பதை நம்முடைய செயல்களின் காரணமாக நிறுத்திவிட்டானோ, நம்மை பிடிக்கவில்லையோ, இந்த பதபதைப்பும் திகைப்பும் அதிகமாகிவிட்டது என்பதாக புகாரி ஷெரீஃபில் ரிவாயத்து வருது. வஹியினுடைய தேட்டம் அதிகமாகி வஹியின் மீது அன்பு ஏற்பட்டு விட்டது. வஹியை எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலைமையின் தீவிரம் எந்த அளவிற்கு போய்விட்டது என்றால், சில நேரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வரவில்லை என்ற காரணத்தினால் மலை குன்றுகளின் மீது ஏறி நின்று தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற அளவிற்கு கூட அவர்களுக்கு எண்ணம் வருகிறது. அப்படி பல நேரங்களிலே மலையின் மீது ஏறி விடுவார்கள். ஏறியதற்கு பிறகு ஜிப்ரீலினுடைய குரல் கேட்கும், முஹம்மதே, நான் இருக்கின்றேன், அல்லாஹ் உம்மை கைவிடவில்லை, நிச்சயமாக உங்களுக்கு வஹி வரும் என்பதாக மீண்டும் சொல்லுவார்கள், மீண்டும் கீழே இறங்குவார்கள். இப்படி அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த திடுக்கமும் கவலையும் ஏற்பட்டதனுடைய காரணம், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வஹியை ஒரு தடவை கொடுத்து அதற்கு பிறகு வஹியின் மூலம் ஈர்ப்பு ஏற்படுவதற்காக வேண்டி ஒரு வழியை ஏற்படுத்துகின்றார். வஹியை எதிர்பார்க்கணும், வஹி வருமா வராதா, வஹி வந்தா நல்லா இருக்குமே, இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகின்றான் அல்லாஹ். இந்த அளவிற்கு ரொம்ப அதிகமாக அவர்களுக்கு அந்த எண்ணம் வந்ததற்கு பிறகு ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஏதாவது ஒரு முடிவை எடுத்து விடலாம் என்பதற்காக வேண்டி போகும் பொழுது, அதை பற்றி
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரியில் அந்த ரிவாயத் வருது. நான் இடையில் ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன், ஆன்லைன் கேள்வி பதிலில் ஒரு கேள்வி வந்திருக்கு, ஹஜ்ரத் நீங்க சொல்லக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு ஆதாரங்கள் இருக்குதா? இதுல இந்த சம்பவங்கள் நம்பும்படியாக இல்லையே அப்படிங்கிற ஒரு ஒரு துணி அதில் அந்த கேள்வியில் துக்கி நிற்குது. அந்த கேள்வி கேட்டவர்களுக்கு நான் இதன் ஊடாகவே பதில் சொல்லிவிடுகின்றேன். கொஞ்சம் போல சந்தேகம் வந்தால் கூட நான் அவைகளை எடுப்பது என்னுடைய பழக்கமும் இல்லை, நான் அதை சொல்லவும் மாட்டேன். ஆனால் இவ்வாறு ஒன்று இருக்கின்றது என்று தன்கீது செய்வது, அதை ரொம்ப கெடுத்து பேசுறது, அசிங்கமாக பேசுறது, அது என்னுடைய பழக்கம் இல்லை, அப்படியும் பேச மாட்டேன். எது சரியான ரிவாயத்தாக இருக்கின்றதோ அதை மட்டும் எடுத்து சொல்வேன். அப்படி உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் இது எங்க வருது அப்படின்னு கேட்கலாம். இது முறை. அதே போல என்னுடைய அந்த உரையில், என்னுடைய அந்த வரலாற்று உரையில் இது குறித்த சந்தேக பார்வை இருக்கின்றது என்றால், இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட சில வரலாற்று தொடர்களை நாம் இதுவரைக்கும் பேசிட்டு வந்த இந்த ஆறு நாளுக்கு இடையில் உள்ள வரலாற்று தொடர்களை ஏறத்தாழ ஆன்லைன்லேயே போயிட்டு இருக்கும் பொழுதே பார்க்குறாங்க. அல்லாமல் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 1500-2000 தொட்டு கொண்டிருக்கிறது. இதில் எல்லாருமே பார்க்குறாங்க, ஆலிம்களும் பார்க்கின்றார்கள். அவ்வாறு எங்காவது பிரச்சனை இருக்குமானால் அடுத்த நிமிஷமே இன்னொரு வீடியோவில் அதுக்கு எதிர்ப்பு வந்துடும். ஆனால் இன்னும் வரல. அவ்வாறு வரக்கூடிய ஒரு நிலை இருந்தால் நிச்சயமாக நம்ம திரும்பி கன்சிடர் பண்ணணும், அது சரியா இல்லையாங்கிறத. ஆனால் என்னால் முடிந்த அளவிற்கு மிகச்சரியான ரிவாயத்துக்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏதாவது கொஞ்சம் ரத்தபை ஆபீஸ்னு அரபியில் சொல்லுவாங்க, கொஞ்சம் மேலே கீழே உள்ள ரிவாயத்துகளாக இருந்தால் நான் அதை சொல்லுவது பழக்கமும் இல்லை, அதை சொல்லவும் கூடாது. சில நேரங்களில் இது ஒரு தவறான ரிவாயத் என்பதற்காக வேண்டி நான் அதை சுட்டி காட்டுவேன், இது ரொம்ப தவறானது, இப்படி சொல்றது கூடாது. நான் இதே வரலாற்றிலே அப்படிப்பட்ட சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு சரியான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது நடந்த பல்வேறு அற்புதங்களிலே கிஸ்ராவினுடைய மாட மாளிகைகள் கீழே விழுந்து விட்டது என்பதும், சாவா என்ற ஒரு பெரிய ஏரி வற்றி விட்டது என்பதும், மஜூசிகளினுடைய நெருப்பு அணைந்து விட்டது என்பதும் சரியாக வரலாற்று ஆதாரம் இல்லை என்பதாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுறை பற்றிய செய்தியை சொல்லும் பொழுது கூட எதுவரைக்கும் சரியான செய்தி, எதற்கு பிறகு நமக்கு சரியான ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இந்த அளவிற்கு சொன்னதற்கு பிறகும் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் போகுமானால் உங்களுடைய எண்ணங்களை முதலிலே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் மஞ்சள் காமாலை கண்கொண்டு பார்க்கின்றீர்கள். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை சமீப காலமாக தமிழ் கூறும் நல்லுலகிலே புகுத்தப்பட்டு விட்டது. எதை பார்த்தாலும் சந்தேகம், எதை சொன்னாலும் சந்தேகம், எந்த ஹதீஸை எடுத்தாலும் சந்தேகம். சஹீஹான ஹதீஸிலேயே சந்தேகம் வந்து கடைசியில் சஹீஹான ஹதீஸுகளே மறுக்கக்கூடிய சூழலுக்கு சிலர் போய்விட்டார். இந்த அளவிற்குரிய சந்தேக பார்வை வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் சொல்றேன். இது உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு சந்தேக நிலை, அந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறுங்கள். அந்த நிலையை எப்போதும் நீங்கள் கை கொண்டிருந்தால் சக்ராத்துடைய நேரத்தில் கூட சந்தேகம் வந்துடும், அல்லாஹுவின் மீது சந்தேகம் வந்துடும், அல்லாஹ்வுடைய ரசூலின் பேச்சுக்களின் மீது சந்தேகம் வந்துவிடும். எனவே எல்லாவற்றையும் சந்தேக கண்கொண்டு பார்ப்பது,
அதாவது இப்படி இருக்குமா, அதனால எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆதாரங்களின் அடிப்படையில் மறுக்கணும் எதையாவது. இல்ல இது வந்து சரியான செய்தி இல்லைன்னு இந்த கிதாபுல இருக்குது, அதனால நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு கேட்கலாமே தவிர, நீங்க சொல்றதை பார்த்தா சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்குத இப்படிலாம் சொல்லக்கூடாது. இது பேச்சு கிடையாது. ஏனென்றால் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வரலாறு ஒரு அற்புத நாயகரின் வரலாறு. உலகிலே நம்முடைய சிந்தனைகளை திகைக்க வைக்கக்கூடிய வரலாறு அது. அதில் உள்ள சம்பவங்களோ அதில் உள்ள பேச்சுக்களோ அன்னாரினுடைய எல்லா செயல்களுமோ நிச்சயமாக நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். காரணம், அந்த நபி அப்படிப்பட்ட நபி, அவர்களோடு அல்லாஹ் நடந்து கொண்ட முறை அப்படிப்பட்ட முறை. இப்ப இன்றைக்கு கூட ஒரு செய்தி உங்கள்ட்ட சொல்லியிருக்கிற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற எண்ணத்திலே மலையின் மீது ஏறி குதிப்பதற்கு நாடுவார்கள். சஹியான ரிவாயத்து. நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இதற்காக வேண்டி நான் பார்க்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய கிரந்தங்கள் சீரத் இப்னு ஹிஷாம். இருக்கிறதிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை மிகச் சரியான முறையில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரந்தம். அடுத்தது முஹம்மது ரிலாவுடைய முஹம்மத் என்ற ஒரு நூல். சில நேரங்களிலே நான் ஆதாரத்திற்காக வேண்டி தமிழுலகிலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அப்துர் ரஹீம் அவர்களுடைய பன்னூல் ஆசிரியர் அப்துர் ரஹீம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லா அந்த புக்கையும் பார்ப்பேன். அது சில ஆதாரங்களை நான் உறுதி செய்து கொள்வதற்காக. காரணம், உலகளாவிய ரீதியில் இன்றைய உலக வழக்கில் ஒரு நாட்டினுடைய பெயர், ஒரு பொருளினுடைய பெயர், அந்த இடத்தினுடைய பெயர், அதோடு சில நதிகளினுடைய பெயர், சில மலைகளினுடைய பெயர், இவைகளை அவர் ரொம்ப அழகா அதில் சொல்லுவார். ஏன்னா அரபி மூலத்திற்கும் இன்றைய நடைமுறைக்கு மத்தியில் உள்ள வித்தியாசத்தை நம்ம அதில் நல்லா பார்க்கலாம். அதற்காக வேண்டி நான் அதை பார்ப்பேன். எல்லாவற்றுக்கும் கடைசியாக சவுதி மன்னர் ஃபைசல் அவார்டு வாங்கின அர் ரஹீக் அல் மக்தூம் சஃபியுல்லா முபாரக் பூரி ஷேக் அவர்களுடைய ஆதாரபூர்வமான அந்த நூலையும் கடைசியாக வைத்துக் கொள்வேன். இதுக்கு பிறகுதான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன். ஏறத்தாழ இந்த அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் நான் உங்கள்கிட்ட ஒரு வரலாற்றை சொல்வதற்காக வேண்டி 6 மணி நேரம் நான் படித்தாதான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா சும்மா படிச்செல்லாம் சொல்ல முடியாது. சரியான பார்வையை எடுத்த பிறகுதான் சொல்ல முடியும். இல்லை என்றால் நான் தவறிழைத்தவனாக ஆகிவிடுவேன். உங்களுக்கு மத்தியிலே நான் தவறான செய்தியை சொன்னவனாக மாறிவிடுவேன். இது எல்லாம் பதிவு செய்யப்படுது. இது இன்னும் எத்தனை ஆண்டு காலம் பார்க்கப்படும் என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. நான் தவறாக செய்திகளை சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யார் தவறான ஒரு செய்தியை சொல்கின்றானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல் யதபவ்வா மகாதஹு மினன் நார். என் மீது யாராவது பொய் சொன்னால் அவன் தனது தங்குமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். இதை தவிர ஆரம்பத்திலேயே நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வரலாற்றுக்கும் ரிவாயத்துக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கு. வரலாறுகள் முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து எது வந்ததோ அது போன்று இருக்காது. வரலாறுகளில் நமக்கு எது சரின்னு வருதோ அந்த ரிவாயத்தை தான் சொல்ல முடியும். இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூட இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லா அலைஹி என்ற ஒரு அறிவிப்பாளருடைய வரலாற்று ஆதாரங்களை தான் அதிகமாக எடுப்பார். சில நேரங்களில் அவருடைய பேச்சில் கூட வரலாற்றில் தவறு இருக்கலாம், அது வரலாறு. ஆனால் ஹதீஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா 100க்கு 100 மிகச்சரியாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கின்றார்கள், ஃபபைனமா அன அம்ஸி, இந்த வகை இடை நின்றிருந்த காலத்தில் நான் நடந்து கொண்டிருந்தேன். அப்படி நடக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே இந்த திடுக்கமும் கவலையும் பயமும் இருந்து கொண்டே இருந்தது. என்னடா அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானோ, இனிமேல் வகை வராதோ, ஏன் இன்னும் வகை வரல? ஏன்னா அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த 6 ஆயத்துக்கள் இறங்கி அது அப்படியே நிக்குது. அதுக்கு பிறகு எந்த செய்தியுமே வரல. இந்த பயத்தில் நான் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சமயத்து சௌத்தம் மின சமா,
வானத்திலிருந்து ஒரு சப்தத்தை கேட்கின்றேன். அந்த சப்தம் என்ன சொல்லுது? யா முஹம்மத், முஹம்மதே அப்படின்னு சொல்லுது. இது ரிவாயத்தில் இல்ல, வேறு ரிவாயத்துக்கள்ல வருது. அந்த சப்தம் வந்தவுடன் வானத்தின் பக்கம் என்னுடைய பார்வையை நான் உயர்த்தி பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது ஃபைதன் அல் மலக்குல்லதி ஜாஅனி பிஹிரா, ஹிராவினுடைய அந்த குகையில் எந்த மலக்கு வந்தாரோ அதே மலக் இப்பொழுது அப்படியே காட்சி தருகின்றார். ஆனா அங்க வந்து நின்றுகிட்டு இருந்தாரு, இங்க காயிதுன் அல குருசியின் பைன சமா இவள் அருளி, வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே போடப்பட்டிருந்த மிகப்பெரிய ஒரு அரியாசனத்தின் மீது அவர் உட்கார்ந்திருக்கிறார். இந்த காட்சியை நான் பார்த்ததும் திடுக்கமடைந்து விட்டேன், எனக்கு பயம் வந்துருச்சு. வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல, உலகமே இல்லை. என்ன உலகம் பூராவும் அடைஞ்சது மாதிரி அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. யார் அது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதே வானவர், அதே தோற்றம். எப்படி இருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு உருவம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை பார்த்து விட்டு திடுக்கம் ஏற்பட்டு விட்டது. ஹுவீது இலல் அர்த், நான் பூமியிலே விழுந்து விட்டேன், கீழே விழுந்துட்டேன், மயக்கம் வந்துடுச்சு. டக்குன்னு மயக்கம் தெளிஞ்சது, எந்த அவர் அப்படியே வந்து நின்றுட்டு போயிட்டார். அந்த நேரத்தில் சில ஆயத்துக்களை அவர் இறக்கி வைத்தார். அந்த ஆயத்துக்களை உங்களுக்கு சொல்றேன் நான். அந்த ஆயத்துக்களை வாங்கி கொண்டு நான் வந்தேன் அப்படின்னு சில ரிவாயத்துக்கள் இருக்குது. சில நேரங்களில் அந்த ஆயத்துக்கள் எதுவும் இல்லை, அவர் வந்து ஒரு ஆறுதல் கொடுத்தார். அல்லாஹ் உங்களை கைவிடலை, நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்திருக்கிறேன், அப்ப இனிமேல் வகி வரும் அப்படிங்கிற முன் ஒரு செய்தியை அவர் சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். நான் வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய மனைவியிடத்திலே வந்தேன். நான் சொன்னேன், ஜம்மி லூனி ஜம்மி லூனி, எனக்கு ஜுரம் அடிக்குது. பழையபடி முந்தி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது, எனக்கு போர்வையை போர்த்துங்கள். என் மீது அவர்கள் போர்வையை போர்த்தினார்கள். போர்வையை போர்த்தி அப்படி ராகத்தா படுத்திருக்கிறேன், நல்ல உடம்பெல்லாம் நடுங்குது, ஜுரம் அடிக்குது. ஒரு 102-104 டிகிரியில ஜுரம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மேலெல்லாம் விக்ஸ் தடவி நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக் மெடிசனும் கொடுத்து இழுத்து ஒரு போர்வையை போட்டு மூடி வச்சிருந்தா எவ்வளவு ராகத்தா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஜுரம் குறையும் பொழுது ஒரு இன்பமா இருக்கும்ல, அந்த சுகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி போர்வைய போர்த்தி படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது டொப்புன ஆயத்து வருது. ஆயத்துல என்ன சொல்றான்? அல்லாஹ், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே. என்ன ஜாலியா போர்த்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வஹி வந்துருச்சு, இனி படுக்கவெல்லாம் முடியாது, சுகம் பெற முடியாது. அந்த மக்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும். உம்முடைய இறைவனை நீர் மகத்தானவன் என்று மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுங்கள். உம்முடைய இரட்சகனை நீர் தூய்மைப்படுத்தும், அவனை பெருமைப்படுத்தும். உங்களுடைய ஆடைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், அதில் நஜிசோ அசிங்கமோ இனிமேல் இருக்கக்கூடாது. உள்ளத்தில் இருக்கின்ற தீங்குகளையும் நீங்கள் இதோடு களைந்து விடுங்கள். அசுத்தங்களை எல்லாம் இனி நீங்கள் தவிர்ந்து விடுங்கள், எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. அவன் நமக்கு ஏதாவது பிரதி விவகாரம் செய்வான் என்ற ரீதியில் யாருக்கும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள், உதவி செய்து விட்டு பலனை எதிர்பார்க்காதீர்கள். இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்க யாருக்கும் உதவி செய்யாதீர்கள். இந்த செயல்கள் அனைத்தையும் நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும்தான் செய்ய வேண்டும், வேறு எதையும் நீங்கள் எண்ணுவது கூடாது. இனிமேல் எதையுமே நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. இதில் வரக்கூடிய துன்பங்கள்
இதில் வரக்கூடிய சிரமங்கள், பிறருடைய குற்றச்சாட்டுகள், எல்லா விதமான நிலைகளிலும் உம்முடைய ரப்பிற்காக வேண்டியே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இறக்கி இந்த ஆயத்திற்கு பிறகு வரலாற்றாசிரியர்கள் எழுதுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து வந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் பகலிலும் தூங்கவில்லை, இரவிலும் தூங்கவில்லை. இந்த மாபெரும் பொறுப்பை தன்னுடைய தலை மீது தூக்கி வைத்துக் கொண்டு ஒவ்வொருவராக கேட்டு அறிந்தார்கள். தனியாக இருக்கும் பொழுதும் ஒருத்தர் போய் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்துருவான். ஒருத்தர் தூக்கி மிதிப்பாரு, அவருடைய காலை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்துருவான். ஒவ்வொரு நேரமும் வதைத்துக் கொண்டிருப்பான் அபூஜஹில், அவனுடைய வீட்டை தட்டி சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்துருவான். ஒரு நாள் இரவு 12:30 நடு நிசிப்பொழுது அபூஜஹலுடைய வீட்டு கதவு தட்டப்படுகிறது. அவனுடைய மனைவி சொல்கிறாள், யாரோ ஒருவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நேரத்தில் வந்து ஏதோ தேவையை கேட்கிறாரு, நீ இல்லைன்னு சொல்லிடாத, அவர் ஏதாவது கேட்டார்னா நீ கொடுத்துரு. அபூஜஹல் நினைக்கிறா, என்னடா இந்த நேரத்தில் யார் கதவு தட்டுறது, சரி இருந்தாலும் மனைவி சொல்லிட்டாள்ல, யாராவது ரொம்ப தேவையுடையவனா இருப்பான் இந்த நேரத்தில், அதனால தான் கதவு தட்டுறான், சரி போய் துறப்போன்னு திறந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. கலிமா சொல்லுப்பா, வேற எதுவும் எனக்கு வேணாம். நபியினுடைய நிலை, நபியினுடைய வாழ்வு, ஒவ்வொரு நேரமும் இதை பற்றியே சிந்தனை இருந்தது. இதுக்கு என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி சொல்லலாம், தனியா சொல்லலாமா, கூட்டா இருக்கும்போது சொல்லலாமா, பஜார்ல போய் சொல்லலாமா, வீடுகளில் போய் சொல்லலாமா, தெருபூரா சத்தம் போட்டுக்கிட்டே அலையலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய நோக்கமும் மக்களுக்கு மத்தியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதாக இருந்தது. அந்த கவலையின் காரணமாக இன்று மெக்கா மஸ்ஜிதுல நம்ம இவ்வளவு பேரும் கலிமா சொல்லி உட்கார்ந்துருக்கோம். இல்லைன்னா நினைச்சு பார்க்க முடியுமா, உலகத்தில் எந்த மார்க்கம் இப்படி பரவியது? அதே உயிரோட்டத்தோடு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கவலை, அந்த கண்ணீர், இதுதான் அவர்களுக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட இந்த வஹியினுடைய அறிவிப்புகள் இது இறங்கியதற்கு பிறகு, யா யுஹல் முத்தத்திர் கும் ஃபந்திர் வ ரப்பக ஃபக்கபிர், இது இறங்கியதற்கு பிறகு எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை நின்றது தெரியுமா? ஓடுறாங்க, இதையே தூக்கி கொண்டு அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ராத்திரி சில நேரங்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், பல நேரங்களிலே இரவிலே திடீரென விழித்துக் கொள்வார்கள், ஆயிஷா எனக்கு நேரம் கொடு, நான் கொஞ்சம் போகணும், நான் விட்டுருவேன், ஆயிஷா எனக்கு அனுமதி கொடு, நான் தொழணும். சில நேரங்களிலே அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது எனக்கு உறக்கத்தில் எழுப்பிவிடும் எது தெரியுமா, அவர்களுடைய அழுகை. அந்த அழுகை அடுப்பிலே நீர் கொதிக்கக்கூடிய சட்டியை வைத்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும்ல, இது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தில் இருந்து குமுறல் சத்தம் வரும். யாரை நினைச்சு, இந்த உம்மத்தை நினைச்சு, இந்த உம்மத்தினுடைய மக்களுக்கு தௌஹீதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை நினைத்து அவர்களுக்கு அந்த அழுகை வந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது சிரித்தார்கள் தெரியுமா, எப்ப சிரிச்சாங்க தெரியுமா, அன்றைக்கு 11 மணிக்கு அவர்களுடைய மௌத்து வரப்போகுது, காலையில் சுபுஹுக்கு பின்னால சிரிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைக்கின்றார்கள், எல்லோரும் பின்னால் நின்று தொழுகின்றார்கள், அப்படி பார்த்தாங்க, சிரிச்சாங்க, அவ்வளவுதான். அந்த சிரிப்பு தான் நாம் இத்தனை ஆண்டு காலமாக உழைத்த உழைப்பிற்கு இப்பொழுது பலன் கிடைத்து விட்டது அப்படிங்கிற சிரிப்பு அப்பதான் வெளிப்பட்டது. அப்போ இந்த இறை செய்தி வந்ததிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வு ஒளிச்சல் இல்லாம வேலை செஞ்சாங்க. அதுதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்லயே சொல்றான், இந்த அழைப்பு பணியை யார் எடுத்துக்கொண்டார்களோ, இந்த தாவாவினுடைய பணியை யார் தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டார்களோ, அவர்களுடைய உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அவர் நீந்த வேண்டும், நீந்தணும்.
நடந்து போனானா எங்கேயாவது ஒரு இடத்துல இளைப்பாறை கொள்ளலாம். சரி, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அங்க போய் இளைப்பாறிக்கலாம். கடல்ல நீந்த ஆரம்பிச்சா எங்க போய் நிக்க முடியும்? இடையில அவனால நிக்கவே முடியாது. களைப்பு வந்தது என்பதற்காக வேண்டி நிற்க முடியாத ஒரு செயல் தான் நீச்சல். எனவே அழைப்பு பணியை அல்லாஹ் நீச்சலுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறான். இந்த அழைப்பு பணி, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் ரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு வஹி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹதீஸே அப்படி வருது. வஹி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை இறக்கிக்கிட்டே இருந்தான். எத்தனை வகைகளில் வஹி இறங்குச்சு தெரியுமா? ஏழு வகைகளில் வஹி இறங்குச்சு, ஏழு விதமாக. முதலாவது கனவின் மூலமாக வஹி இறங்குச்சு. முதலே உங்கள்கிட்ட சொன்னேன், அர் ருய ஸாலிஹா, நல்ல கனவுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புலப்படும். இரண்டாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே இல்ஹாமின் மூலமாக வஹியை போடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவாங்க, வக்கத நஃபஹ ரூஹுல் குதுஸ், ரூஹுல் குதுஸ் என்ற ஜிப்ரீல் என்னுடைய உள்ளத்திலே இந்த செய்தியை ஊதிவிட்டார். ஒரு ஹதீஸ் கூட வரும், நீங்க ரிசுக்கை தேடி ரொம்ப அலையாதீங்க, அல்லாஹ் உங்களுடைய ரிசுக்கை எழுதிவிட்டான், கண்டிப்பாக அந்த ரிசுக், அந்த ஜீவனம், அந்த வஜீவனம் உங்களுக்கு வராமல் நீங்கள் மூத்தாக மாட்டீர்கள். எல்லா ஆத்மாவுக்கும் அதை எழுதிட்டான். இது வந்து அந்த உள்ளத்தில் இல்ஹாம் போட்ட வஹியினுடைய வெளிப்பாடு. இது இரண்டாவது. மூன்றாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சில நேரங்களிலே மனித உருவிலே வருவார்கள். பல நேரங்களில் வருவாங்க. இன்றைக்கு மஸ்ஜித் நபவியில பாபு ஜிப்ரீல் அப்படின்னு ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலினுடைய அர்த்தமே என்னன்னா, பல நேரங்களில் அது வழியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அந்நியர் போன்றிருக்கும், வருவாங்க, நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்பாங்க. எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்துருப்பாங்க, வந்தவர் யாருன்னு தெரியாது. போனதுக்கு பிறகு கேட்பாங்க, தெரிஞ்சுதான் வந்தது யாருன்னு? யாருக்குமே தெரியல, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலுக்கும் தான் தெரியும் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லுவாங்க வந்தவர் தான் ஜிப்ரீல் அப்படின்னு. ஏன்னா நிறைய அந்நியர்கள் வந்து போய் கொண்டிருப்பார்கள். சில ரிவாயத்துக்கள்ல வருது, அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாரிய தலையுடன் குளித்து முடிச்சு ஒரு மனிதர் பாத்ரூம்ல இருந்து வந்தா எப்படி இருக்குமோ அதே போல வாரப்பட்ட தலையுடன் வெள்ள வெளேன்னு டிரெஸ் உடுத்தி மிக உயரமான முறையில், உயரமான ஒரு தோற்றத்தோடு, முணுமுணுக்கக்கூடிய சப்தத்திலே ஒரு மனிதர் வருவார். பார்த்தா வெளியூர்ல இருந்து வந்தது மாதிரி இருக்கும், ஆனா அவருடைய தலை பரட்டையா இருக்காது, நல்ல சீவி ஜம்முன் இருக்கும். அவருடைய உடையில அழுக்கு இருக்காது, வெள்ள வெளேன் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து சில விஷயங்களை சொல்வார். அதெல்லாம் அங்கே வரும்போது நம்ம பேசிக்கிறோம். அதிகமாக தஹியத்துல் கலபி என்ற சஹாபியினுடைய உருவிலே வருவார். ஒரு சஹாபியினுடைய பேர் தஹியா, கலபி என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். தஹியா கலபி ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய உருவத்தில் வருவாங்க. சஹாபாக்கள்லாம் நினச்சிக்கிடுவாங்க, தஹியா கலபி தான் வந்திருக்கிறாருன்னு நினச்சிக்கிடுவாங்க. போனதுக்கு பிறகுதான் தெரியும் வந்தவர் ஜிப்ரீல். அந்த நேரத்தில் தஹியா கலபி வந்திருக்க மாட்டார், நபியினுடைய மஜ்லிஸில் அவர் உட்கார்ந்திருக்க மாட்டார். இது மூன்றாவது. நான்காவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்ல சல்சலத்தில் ஜர்ஸ், மணி அடிப்பதை போன்று ஒரு ஒலி கேட்கும். மணி அடிச்சு விட்டு அதுக்கு பிறகு ஒரு ரீங்கார ஓசை வரும்ல, அந்த ஓசை வரும், தேனி போகும்ல, அந்த மாதிரி ஒரு ஓசை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்றாங்க, மிஸ்ல சல்சலத்தில் ஜர்ஸ், மணி அடிப்பதை போன்று ஒரு ஓசை வரும், அந்த ஓசையிலேயே வஹி வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதிலே வருவாங்க. எனக்கு வஹி வரக்கூடிய முறைகளிலேயே மணி அடிக்கும் ஓசை வந்து விட்டதானால் வஹி வரும் முறைகளிலேயே மிகுந்த சிரமத்தை தரக்கூடிய முறை இது, என்னால் இருக்க முடியாது. வஹியை தாங்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய உடலில் தெம்பில்லாத அளவுக்கு அந்த வஹியினுடைய கனம் இருக்கும்.
இது எத்தனாவது முறை? அஞ்சாவது முறை. ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய முழு தோற்றத்தில் வருவார், அப்படியே வருவார். அப்படிதானே வந்தார் ஹிராவில. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "உன் நஜ்மி இதாஹவா மா ظல்ல ஸாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா ஸூ மிர்ரத்தின் ஃபஸ்தவா" அப்படிங்கிற ஆயத்தில், "ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா ஃபஔஹா இலா அப்திஹி மா ஔஹா." ஜிப்ரீலை ஒரு வில் வில்லினுடைய இரண்டு முனைகளும் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்குமோ அவ்வளவு நெருக்கத்தில் நபியும் ஜிப்ரீலும் சந்தித்துக் கொண்டார்கள். அவர் நபிக்கு என்ன வகை இறக்கணுமோ அதை இறக்கினார். ஆறாவது, ஏழு வானங்களுக்கு மேல் சென்று அல்லாஹ்விடத்திலிருந்து அவர் வகையை வாங்கிக் கொள்வார்கள். இது ஒரு முறை. ஆறு, ஏழு, அல்லாஹ்வே நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசினான்ல, "இன்னனி அனல்லாஹ்." மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன வாங்க போனார்? நெருப்பு வாங்க போனார். இமாம் சாதி சொல்லுவார், அல்லாஹ்வினுடைய அருளை நீ பார்க்க வேண்டும் என்றால் மூசாவிடத்திலே கேட்டுப்பார். தன்னுடைய மனைவிக்கு குளிர் காய்ந்து கொள்வதற்காக வேண்டி நெருப்பை கேட்டு போனார். அல்லாஹ் தன்னையே காட்டினான், அல்லாஹ்வே பேசினான். அந்த நெருப்பு போய் 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 ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போயிடுச்சு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் போன உடனே அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றான், உங்களுடைய செருப்பை கலட்டுங்கள், இன்னக பில்வாதில் முகத்தசி துவா, புனிதமான துவா என்ற ஓடையிலே நீர் இருக்கின்றீர். நான் அல்லாஹ், இன்னனி அனல்லாஹ், நான் அல்லாஹ் உம்மோடு பேசுகின்றேன். மூசா அசந்துட்ட. அவருக்கு அன்பு, அல்லாஹ்வே பேசுறான். அல்லாஹ் சும்மா கேட்டான், உமா உமா தில்க பி யமீனிக்கயா மூசா, மூசா அது என்ன கையில் வச்சிருக்கிறீங்களா, வலது கையில் அது என்னது அப்படின்னா, உடனே மூசாவுக்கு யாரோட பேசுறோம், அல்லாஹோட பேசுறோம், விட்டுற கூடாத. அவர் பாட்டுக்கு அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, அல்லாஹ் இது தெரியாதா, இது அற்புதமான ஒரு கம்பு, இதனால நான் என்னுடைய ஆடுகளுக்கு குலை பறித்து கொடுப்பேன், இலை பறித்து கொடுப்பேன், எங்கேயாவது எனக்கு களைப்பு வந்துருச்சுன்னா அப்படி வச்சுட்டு சாஞ்சிட்டு ஜாலியாக தூங்குவேன், ஏதாவது விசஜந்துக்கள் வந்து அடிப்பேன், இன்னும் எவ்வளோ எவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுமா, அதில் நிறுத்து இப்போ கீழே போடு அப்படின்னா. கீழே போட்டோடனே பாம்பா மாறிச்சு, பயந்தாரு. பயந்து பின்னால் போகும்போது பார்த்தீங்களா, என்னென்னவோ பேசுனீங்க, பயப்படுறீங்க, பிடிங்க, என்னடா இது போட்டது பாம்போ இல்லாமல் பிடிக்க வேற சொல்கிறானே அல்லா. அப்பந்தான் அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்விற்கு முன்னால் ரசூல்மார்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம பயப்படணும், நாம சாதாரண மனிதர்கள். அந்த மூசாவிடத்திலே பேசியதை போன்று மிஅராஜிலே அல்லாஹ் பேசினான். இது ஆதாரபூர்வமான உண்மை, சஹீஹான ரிவாயத்துக்கள் வருது. அல்லாஹுவோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பேசவில்லை என்ற நிலை வருமானால் மிஅராஜினுடைய ஹதீஸுகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டு, அப்படி தேவையே கிடையாது. அல்லாஹ் தனது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முழு உடலும் உயிருமாக மிஅராஜிற்கு சென்றார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள், பேசினார்கள். மொத்தம் எத்தனை வந்திருக்கு? இந்த ஏழு வகையிலையும் வகை வரும். அடுத்த சப்ஜெக்டை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம், ஏன்னா நிறைய கேள்வி பதில்கள் வந்துருச்சு. அதனால் கேள்வி பதில்கள் ரொம்ப குறைஞ்சது கூடிட்டதுனால நம்ம இந்த கேள்வி பதில் செஷனை கொஞ்சம் இதில் வச்சுக்கலாம். இடையில் ஒரு ஏலான், மக்கா மஸ்ஜிதினுடைய கஞ்சிக்காக வேண்டி 18,000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. 18,000 ரூபாய்னோட பயந்துடாதீங்க, யாரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்து இதில் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளுங்கள். எல்லா விதமான செலவுகளுக்கும் ஒரு பெருங்கொண்ட தொகை செலவாகி கொண்டே இருக்குது. ஒரு நாளைக்கு டீ குடிக்கிறதுக்கு மட்டுமே 2,000-2,500 ரூபா செலவாகுது. அதனால் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய பங்கெடுப்பும் இதில் தேவை. கீழே செக்ரட்டரி சாப் உட்கார்ந்துருப்பாங்க, யார் இதில் பங்கெடுக்க விருப்பப்படுகின்றீர்களோ அவர்கள் துணை மாமிடத்திலோ அல்லது செக்ரட்டரி அவர்களிடத்திலோ
செயலாளர் அவர்களிடத்திலோ நீங்கள் உங்களுடைய தொகையை கொடுத்து ரசீதை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து குனூத்தினுடைய துவா என்ன? தக்பீர் கட்டி அல்லது கட்டாமல் தொழலாமா, அதை ஓதலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது வந்து வித்திரை பற்றி கேட்டிருக்கிறாங்க. வித்திரனுடைய இரண்டு முறை இருக்கின்றது. ஒன்று ருக்குவிற்கு பிறகு கையை உயர்த்தி குனூத்து ஓதுவது. இதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். இரண்டாவது வித்ருடைய தொழுகையிலே அல்ஹம்து ஓதி அதுக்கு பிறகு துணை சூரா ஓதி அடுத்து கையை உயர்த்தி தக்பீர் கட்டி குனூத் ஓதுறது. இந்த இரண்டு முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நமக்கு வரப்பெற்றதுதான். இந்த முறையை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த குனூத் தக்பீர் கட்டி ஓதுவதுதான். கையை கீழே போட்டுட்டு குனூத் ஓத முடியாது, தக்பீர் கட்டணும். இரண்டாவது குனூத்தினுடைய வாசகங்களை கேட்டிருக்கிறாங்க. நான் பல நேரங்களில் அந்த வாசகங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி கொஞ்ச சப்தத்தோடையே ஓதுவேன். அல்லாஹும்ம இன்னா நஸ்தாயினுக வநஸ்தஃஃபிருக வநுமினு பிக்க வநதவக்கலு அலைக வநுஸ்னி அலைக்கல் கைர குல்லா. இது அப்படியே தொடரும். இதை யாருக்கு தெரியலையோ அவங்க பாடமிட்டுக் கொள்ளுங்க. இன்னொரு குனூத்தும் அறிவிக்கப்படுகிறது. அதுவும் ஹதீஸ்ல வருது. அல்லாஹும்ம ஹதினா ஃபீமன் ஹதைத் வாஃபினா ஃபீமன் ஆஃபைத் ஒத்தவல்லனா ஃபீமன் தவல்லைத் ஒபாரிக்லனா மினல் ஹைர் ஃபீமா தைத் வக்கினா ரப்பனா ஷர்ரமா கலைத் ஃபைன்னக்கு தக்லி ஒலா யுக்லா அலைக்குங்கிற அந்த குனூத்து. இது வந்து இது இந்த குனூத்துக்கு பேர் குனூத்து நாசிலாம்பாங்க. ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டால், முஸ்லீம்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அந்த குனூத்து ஓதணும். இதனுடைய பிரதிபலிப்பு கடுமையானதாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஓதுனாங்க. அடுத்து ஜாகிர் நாயக் போன்றோரின் ஸ்பீச் கேட்டு ஃபாலோ பண்ணலாமா? ரோட்டில் போயிட்டு இருக்கிற சனி என வேட்டியில் விட்ட கதை இது. ஏன்னா நான் எதை சொன்னாலும் அதுக்கு வேற ஒன்று சொல்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு தெளிவை சொல்றேன். அதில் இன்னொன்னு சொல்கிறாங்க அவங்க, ஒரு ஹதீஸினுடைய கருத்து இந்த உம்மத்து இமாம்களின் அறிவுரையைத்தான் ஃபாலோ பண்ண வேண்டும், குரான் மற்றும் இமாம்களின் அறிவுரையைத்தான் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதாக உள்ளதே அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். அதாவது ஜாகிர் நாயக் இவர் வந்து மதங்களை மதங்களுக்கு மத்தியிலே பொருத்தி பார்க்கக்கூடிய, பிறருக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கக்கூடிய இந்த துறைகளில் இவர் மிகவும் பிரபலமானவர். அவர் ஒரு ஸ்காலர். இதில் குரானுடைய ஆயத்துக்களும் பைபிளுடைய வசனங்களும் பகவத்கீதையினுடைய சுலோகங்களும் அவருக்கு சரளமாக கைவரப்பெற்றது. அகமது தீதாத் அவர்களுடைய கீழே இருந்து அவர் இதற்கு ஸ்பெஷலாக பயின்றதுனால இவர் இந்த தாவாவினுடைய ஃபீல்டில் ரொம்ப உன்னதமானவர். அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப ஈர்ப்பானது, எல்லாமே உண்மை. அதில் நம்மளுக்கு ரெண்டு பேர் கருத்துலாம் இல்லை. அதோடு முடிஞ்சிச்சு. அவர் ஃபிக்ஹில் வந்துட்டார் அப்படின்னா, மார்க்க ரீதியான சட்டங்களையும் சரியத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் உள்ள வந்துட்டார்னா அவர் ஜீரோவா மாறிடுறார். ஏன்னா அதை அவர் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு எதில் இல்ம் இருக்குதோ, எதில் ஞானம் இருக்கின்றதோ அதில் மட்டும்தான். ஒரு டாக்டரை அவரிடத்தில் எதை கேட்கணுமோ அதை கேட்டுட்டு வெளியே வந்துடணும். அவர்கிட்ட போய் நான் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ஒன்று கட்டுறேன், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் தாங்கன்னு சொல்லி கேட்டால் அதே மாதிரி தான். ஜாகிர் நாயக்கிட்ட மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும், அவர்களிடத்தில் எப்படி அணுகணும், அந்த அழைப்பியல் எப்படி இருக்கணும்னு கற்றுக்க கூட செய்யலாம் நீங்கள். அதை பிற இடங்களில் நீங்கள் உபயோகிக்க கூட செய்யலாம், பயன்படுத்தலாம் அவருடைய பேச்சுக்களை. ஆனால் மார்க்க ரீதியில் கூட நான் அவரோடு நேரடியாகவே இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றேன், நேரடியாக கேட்டிருக்கிறேன். பல நேரங்களில்
அவர் சரியான பதில் சொல்லவும் இல்லை, அவருக்கு அதை பற்றிய ஆழ்ந்த ஞானம் இல்லை. எப்போதுமே உன்னை புரிஞ்சுக்கிடுங்க, கேட்ட உடனே பதில் சொல்லணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அவர் அதை கையால் கையில் வச்சிருக்கிறார், கேட்ட உடனே பதில் சொல்லணும். இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலைவர்களை கூட, மாலிக் ரஹமத்துல்லா அலைவர்கள் எவ்வளவு பெரிய மாமேதை, சில நேரங்களில் இதற்காக வேண்டி உள்ள பதிலை நான் இன்னும் இரண்டு நாட்கள் ஆய்வு செய்து வந்து சொல்றேன் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் சொல்ல முடியாது. இந்த படாபட் பதில், உடனடியாக பதில் சொல்லணுங்கிறதுல இவர் பல நேரங்களில் தவறு இருக்கின்றார். மார்க்க சட்டங்களுக்கு முரணான பதில்களை பல நேரங்களில் கொடுத்திருக்கிறார். அதனால இவரை பற்றி இவ்வளவுதான். நீங்க தாராளமாக அழைப்பியல் ரீதியாக அவரை நீங்க ஃபாலோ பண்ணலாம், பிரச்சனை இல்லை. மார்க்க சட்ட ரீதியாக அவருடைய கருத்துக்களை கேட்பதோ அல்லது அவரை ஃபாலோ பண்றதோ தவறு, அது எங்கேயாவது உங்களை போய் சிக்கல்ல விட்டுறோம். இப்ப இதெல்லாம் அவருக்கு விளங்கினதுக்கு பின்னாடி அவர் இதுக்குள்ள வர்றதில்லை, அவர் அதிலே நின்னுக்கிறார். நம்முடைய எல்லை எது அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அந்த இடத்துல நின்றுட்டார். அந்த இடத்துல நின்றுட்டார்னா பிரச்சனை இல்லை, அதை விட்டு தாண்டும் பொழுதுதான் பிரச்சனை வருது. இதுதான் இதை பற்றிய விஷயம். அடுத்து தராவீஹ் 8 ரக்காத்தா, 11 ரக்காத்தா, 20 ரக்காத்தா, எப்பா எப்பா எப்பா, இது ரொம்ப புளிச்சு போனது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. இதைத்தான் 20 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, 20 வருஷமா கேட்கிறாங்க. அதனால அதற்குரிய பதில்களை நீங்க அதை கேட்டுக்கிடுங்க. அடுத்து மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது மாப்பிள்ளை வீட்டார்கள் பெண்ணுடைய போட்டோவை கேட்கிறார்கள், அவ்வாறு கொடுக்கலாமா? பெண்ணை நேரடியாக மாப்பிள்ளை சென்று பார்க்கலாமா? கல்யாணத்திற்கு முன்பு மாப்பிள்ளை பார்க்கும்போது பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளை போட்டோவை கேட்பாங்க, மாப்பிள்ளை வீட்டார்கள் பெண்ணு போட்டோவை கேட்பாங்க. இது வளமே, பார்த்தா தான் தெரியும். சில நேரங்களில் போட்டோ ஒன்றை காட்டிக்கிட்டு வேற யாரையாவது முடிச்சு வச்சுப்படுறாங்க, போட்டோவையும் நம்ப முடியறதில்ல. சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு பிறகு இப்போ போட்டோவையெல்லாம் கேட்கறதே இல்லை, நேரடியாக இவருடைய ஃபேஸ்புக்கில் போய் போட்டோவை பார்த்துக்கிறாங்க, அங்கேயே முடிச்சுக்கிறான். இவரை யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்க, இவர் என்னென்ன ஃபோட்டோவெல்லாம் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு ஆள் என்ன நிலைமையில் இருப்பார் அப்படிங்கிறத முடிச்சுக்கிட்டு பெண் வீட்டார்களோ அல்லது மாப்பிள்ளை வீட்டார்களோ ரெண்டு தரப்புலையும் எப்படி இப்படி இருக்குங்கிறத முடிவு பண்ணிக்கிறாங்க. ஃபோட்டோவை கேட்குறதோ ஃபோட்டோவை பார்க்குறதோ ஃபோட்டோவை கொடுக்கறதோ எந்த விதமான தவறும் இல்லை. அடுத்து ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க, பெண்ணை நேரடியாக மாப்பிள்ளை சென்று பார்க்கலாமா? கட்டாயம் பார்க்கணும், பார்க்காம கல்யாணம் முடிக்காது. பாருங்க, பார்த்துட்டு வேணா கேளுங்க பிடிச்சிருக்குதா இல்லைன்னா இப்பவுமே சொல்லிடுமா, அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிடாத, ஏன்னா இப்போ நிலைமை அப்படி இருக்கு. எல்லாத்தையும் சரின்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு கல்யாணம் போய் போகும்போது பொண்ணை காண மாட்டேங்குது, எங்கடானா எவனும் கூட ஓடிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களிடத்திலே இப்படியே சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு பேசப்பட்டிருக்கின்ற பெண்ணை சென்று பாருங்கள், அதுதான் உங்களுக்கு மத்தியிலே பாசத்தை அன்பை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு மத்தியில் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும். எனவே அதுக்குன்னு இப்ப நடைமுறையில் இருக்குத, இது ரொம்ப மோசம். என்கேஜ்மெண்ட் ஆன உடனேயே போனை கொடுத்து அவர் நம்பரையும் கொடுத்து என்னவோ ஹலாலாக்கி வச்சுட்ட மாதிரி பேச வைக்கிறது, இது ரொம்ப மோசம். நான் சொன்னேங்கிறதுக்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக ஓபன் பண்ணிடக்கூடாது, நேராக பார்க்கணும், பிடிச்சிருக்கான்னு கேட்கணும், அதோட வந்துடணும், அதோட முடிஞ்சது அவ்வளோதான். அதிலும் குறிப்பாக ஃபிக்ஹ் கிதாபுகளில் வருது, பெண்ணினுடைய முகத்தையும் கையையும் பார்க்க வேண்டும். இந்த ரெண்டிலேயே எல்லா கோளாறும் தெரிஞ்சிடும். ஒரு பெண்ணினுடைய முகத்திலும் கையிலும் எல்லா கோளாறும் தெரிஞ்சிடும். அவங்க எப்படிப்பட்டவங்க, ஏதாவது வியாதிகள் இருக்குதா, அல்லது அவர்களுடைய தன்மை என்ன, எந்த அளவு உயரம், எல்லாமே இதில் தெரிஞ்சிடும். இந்த அளவுக்கு போதுமானது. இப்போ இருக்குதா ரெண்டு பேருக்கும் ஃபோனை போட்டு விட்டுற வேண்டியது, அப்புறம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மத்தியில் அது வாட்டுக்கு ராத்திரி பகல் நேரம் ஒன்றும் கணக்கு வழக்கு இல்லாமல் பேச்சு. கடைசியில் அதுவே கல்யாணத்துக்கு முன்னால் கல்யாணத்தை நிறுத்திடுது, பேசும்போதே கலாட்டா வாய்ப்பு, அவர் ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல கடைசியில் பிரச்சனையாகி நின்று போயிடும். அடுத்து
அதனால நீங்கள் தாராளமாக பார்த்து கொள்ளலாம், பார்த்ததோடு அவர்களிடத்தில் கேட்டும் கொள்ளலாம். இது நபி வழி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சஹாபாக்கள் இடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உம்மு சுலைம் என்று பெயர் வைக்கலாமா? ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாருடைய பெயர் உம்மு சுலைம். இது குன்னியத்துன்னு சொல்லுவாங்க, புனைப்பெயர். அவர்களுடைய ஒரிஜினல் பெயர் வேற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே மத்தியான நேரத்தில் தூங்கக்கூடிய கைலூலா தூக்கத்துக்கு வருவாங்க, அங்கே தான் தூங்குவாங்க. நபி அவர்களுடைய மேனியிலே முத்துக்களை போன்று முதிர்ந்திருக்கக்கூடிய வியர்வைகளை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படியே வழித்து ஒரு சீசாவில் ஊற்றுவாங்க. அதில் அத்தனையும் ஊற்றி வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு கொடுத்தா உலகத்திலேயே அது மாதிரி மனம் வேற எதுவும் இருக்காதான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் இவங்க தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடனேயே தன்னுடைய மகன் அனஸை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைச்சு, இவன் அனஸ் இவரை வச்சுக்கிடுங்க, இவரை எந்த நேரத்திலையும் கை விட்டுற வேண்டாம், இவர் உங்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து கொள்வார், தயவு செய்து இவரை வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க, என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கிடுங்கன்னு விட்டுட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பணிவிடை செய்தார்கள். 10 வருஷம் முடிச்ச பிறகு சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் 10 வருடங்கள் பணிவிடை செய்தேன், ஒரு நாளாவது என்னிடத்திலே ஏன் இதை செய்தா என்றும் கேட்டதில்லை, ஏன் இதை செய்யலைனுங்கிறதும் கேட்டதில்லை. வேறு என்னத்தை வேலை செஞ்சீங்க, வேறு என்னத்தவங்க வேலை வாங்கினாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. அடுத்து இஹ்லாஸினுடைய பணிகளை பற்றி சற்று சொல்லவும். இஹ்லாசுடைய பணிகள் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது ikhlas.in என்ற இணையதளத்தில் அதனுடைய பணிகள் முழுமையாக உங்களுக்கு காண கிடைக்கும். நான் ரொம்ப சுருக்கமாக 1-2 நிமிடங்கள் அதை சொல்லிடுறேன். முதலாவது தாருல் இஹ்லாஸ் என்ற உலக கல்வியும் மார்க்க கல்வியுடன் கூடிய ஒரு மதரசா. இது 2ஆம் ஆண்டு. நாம் ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு 50 மாணவர்களை வெளியாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த மதரசாவை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 10வது முடித்து நல்ல மதிப்பெண்ணுடையவர்கள் இந்த மதரசாவில் சேரலாம். காலையில் அவங்களுக்கு மதரசா நடக்கும், சாயந்தரம் அவங்களுக்கு ஸ்கூல் நடக்கும். +1 +2 முடித்து காலேஜ் முடித்து அவங்கள ஏதாவது ஒரு TNPSC எக்ஸாம் ஒன்று எழுத வச்சு ஏதாவது ஒரு முறையில் அவர்கள் நல்ல நிலைமையில் ஒரு அரசுத்துறை ஊழியராக இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை தரம் உயர்த்தி அவர்களை கொண்டு போயிடுறது. அதே சமயம் மார்க்க பணிகளை எந்த பிரதிபலனும் இல்லாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் செய்வதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துவது. இதை தவிர அவர்கள் அரபி, உருது, ஆங்கிலம் 3 மொழிகளிலும் புலமை பெற்று உலக நாடுகளினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கு சென்று ஆய்வு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களை தரம் ஏற்படுத்தி கொடுப்பது, அதற்குரிய வசதி வாய்ப்புகளையும் அவர்களுக்கு செய்து கொடுப்பது, இது ஒரு பணி. இதற்கு கூடவே 6வது முடித்த மாணவர்கள் 7வது இன்ஷா அல்லாஹ் தாருல் இஹ்லாஸில் சேர்ந்தாங்கன்னா அவர்களுக்கு 7வது, 8வது, 9வது வகுப்புகளை பரிபூர்ணமாக முடிக்க வச்சு கூடவே ஹிஃபுளுடைய பிரிவையும் முழுமையாக குரானையும் மனனம் செய்ய வைத்து விடுவது. 10வது நாமே அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுத வச்சு 11-12 தாருல் இஹ்லாஸில் அப்படியே சேர்த்துடுறது, அல்லது அவர்கள் வேறு ஏதாவது துறையை தேர்ந்தெடுக்க வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒன்று. 2வது, மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கக்கூடிய அளவிற்கு +1 +2 எழுத வச்சு அவர்களை நீட் எக்ஸாம் எழுத வச்சு மெடிக்கல் காலேஜில் சிறந்த முறையில் அவர்களுக்கு மதிப்பெண்களை பெற வைத்து சீட்டு வாங்கிறது. இதற்காக ஒரு வருடத்திற்கு 100 பேர் செலக்ட் பண்ணப்படுறாங்க. நம்முடைய நிலைமைகளுக்கு ஏற்ப அது மேலே கீழே கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கும். இது மக்கா மஸ்ஜிதினுடைய கேம்பஸ்லேயே செயல்படுகிறது. யூனிட்டி பப்ளிக் ஸ்கூலில் அவர்களுக்கு சேர்க்கை இருக்கும், இங்கேயே அவர்களுக்கு தரமான கோச்சிங் இருக்கும். உண்ணும் இடங்கள், உறையுள், அவர்கள் தங்குமிடம், அவர்களுக்கான மருத்துவ வசதி, அவர்களுக்கான புக்ஸு, லைப்ரரி, கல்வி சுற்றுலா எல்லாமே அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. தகுதியுள்ளவர்களுக்கு, அவர்கள் வசதி உள்ளவர்களாக இருந்தால் தகுந்த அளவிற்கு ஓரளவிற்கு அவர்களுக்கு கட்டணம் வாங்கி கொண்டு இந்த சேவைகள் செயல்படுத்தப்படுகிறது. இது 2. இஹ்லாஸினுடைய 3வது பணி ஐஏஎஸ் அகாடமி. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஏறத்தாழ 40 பேர் இதில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கிறாங்க. அங்கங்கே மத்திய அரசு பணிகளிலும் மாநில அரசு பணிகளிலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒற்றைப்படை இரவுகளில் அவர்களில் சில பேர் உங்களுக்கு முன்னாலே வந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அந்த நிலைமையை உங்களுக்கு முன்னால் வந்து இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்லுவாங்க. 3-4 இன்ஷா அல்லாஹ் நாம் நடத்தி கொண்டிருந்த அந்த ஷரியத் கவுன்சில் அது சில பல வழக்குகளின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, அதுவும் தொடரும் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு, ரமதானுக்கு பிறகு. இத்தனை பணிகளோடு மஸ்ஜிதினுடைய பணிகள், மஸ்ஜித் சம்பந்தமான அனைத்து பணிகளும் இஹ்லாஸ் ட்ரஸ்டின் கீழே ரொம்ப நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இஹ்லாஸினுடைய பணிகள் எல்லாமே. இப்ப இஹ்லாஸ் ட்ரஸ்ட் கீழே வந்துருச்சு. அடுத்து, இசை கேட்டால் நோன்பு முறிந்து விடுமா? நோன்பு முறியாது, ஆனால் ஹராம். ஆனால் ஹராம், நோன்பு வச்சுட்டு படம் பார்த்தீங்க, ஹராம் தானே? ஹராம். நோன்பு முறியுமா? நோன்பு முறியாது, நோன்பு முறியாது. ஏன், ஒதுவு கூட முறியாது, ஒதுவும் முறியாது. ஒதுவை முறிப்பவைகள் மட்டும்தான் ஒதுவை முறிக்கும், நோன்பை முறிப்பவைகள் மட்டும்தான் நோன்பை முறிக்கும். ஆனால் இதெல்லாம் ஹராம். இசை பற்றிய சரிய சட்டம் என்ன? கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இசை கருவிகளை அடித்து உடைப்பதற்குத்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன்னு சொன்னாங்க. யார் எந்த அளவிற்கு இசை கேட்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு காம உணர்வு அதிகமாகும் என்பது நிதர்சனமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அடுத்து, வேற அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசுவதாக இருந்தால் ஏறத்தாழ 1-1.5 மணி நேரம் வேணும் இசை பற்றி மட்டும் சொல்றது. அடுத்து, காதல் திருமணம் இஸ்லாத்தில் கூடுமா? இது ஏற்கனவே நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கூடாது. அர்த்தம் புரியாமல் குர்ஆனை ஓதினால் நன்மை கிடைக்குமா? தாராளமாக நன்மை கிடைக்கும். அர்த்தம் புரியாமல் குர்ஆனை ஓதினால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். அர்த்தம் புரியாமல் ஓதுறதுக்குத்தான் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலிஃபுக்கு ஒரு நன்மை, லாமுக்கு ஒரு நன்மை, மீமுக்கு ஒரு நன்மை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொருள் புரிந்து ஓதினால் உங்களுக்கு உள்ளம் அதிலேயே லயித்து போய்விடும். அடுத்து, திருநெல்வேலியிலிருந்து இந்த கேள்விகள் வந்திருக்குது. நுபுவத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை முறை எவ்வாறு இருந்தது? தெரியாது. அல்லாஹ் அவர்களுக்கு என்ன இல்ஹாம் போட்டானோ அது மாதிரி அவங்க வணக்க வழிபாடுகளை செய்தார்கள். இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான செய்திகளும் நமக்கு காண கிடைக்கவில்லை. அடுத்து, சென்னையிலிருந்து, வித்ரு தொழுகையில் குனூத்து துவா என்ன? அந்த பழைய இதையை கேட்டிருக்கிறாங்க, அதை நான் சொல்லியாச்சு. நோன்பு நேரங்களில் நம் உடலுக்கு வாசனை பொருள்கள் உபயோகிக்கலாமா? உபயோகிக்கலாம், தவறில்லை. நமது உடல்நிலை சரியில்லாத போது குர்பானை கொடுப்பது யார் பெயரில் கொடுக்கலாம்? நமது பெயரில் கொடுக்கலாமா, இறைவனின் பெயரில் கொடுக்கலாமா? இவர் என்ன கேட்கிறாருன்னா, நதிர் கேட்கிறார், நேர்ச்சை. உடம்பு சரியில்லை, ஏதேனும் ஒரு காரியமாகணும், அதுக்காக வேண்டி நம்ம குர்பானை கொடுக்கிறது, அல்லாஹ்வுடைய பேரில் ஏழைகளுக்கு அதை கொடுக்கிறது. இது எதற்கான, ஏன் இந்த மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உதாரணமாக, ஏதேனும் ஒரு வேண்டுதலை இன்றைக்கு வளமையாக, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நாகூர் ஆண்டவர் பேரில் ஒரு கிடா அறுத்து பாத்தியா ஓதுறேன் அப்படின்னு நேர்ச்சி செய்யக்கூடிய வளமை இருக்குது. அதுமாரி எங்கூட்டுக்காரருக்கு குழந்தை இல்லை, அதனால் பொட்டல்புதூரில் ஒரு சேவல் அறுத்து பாத்தியா ஓதுறேன் அப்படின்னு வளமை இருக்குது. ஆத்தங்கரை பள்ளியில் 40 நாள் நான் போய் இருந்து ஏழைகளுக்கு உணவளிக்கிறேன் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இப்படி செய்யணுமா அல்லது அல்லாஹ்வினுடைய பெயரில் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குற, அல்லாஹ்வினுடைய பெயரில் மட்டும்தான் நேர்ச்சை என்பது இருக்க வேண்டும். நேர்ச்சை என்பது இபாதத். இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாத யாருக்காக வேண்டியும் நேர்ச்சி செய்யக்கூடாது, ஹராம், ஷிர்க். அந்த நேர்ச்சை செய்யப்பட்ட மிருகங்கள் அல்லாஹ்வினுடைய பெயரை கூறி அறுக்கப்பட்டாலும் அதை உண்ணக்கூடாது, ஹராம். நல்ல கவனிக்கணும். ஒரு கிடா ஒன்று நேர்ச்சி செய்யப்பட்டிருக்குது,
அது யார் பேர்ல? நாகூர் ஆண்டவர் பேர்லையோ அல்லது மொய்தி ஆண்டவர் பேர்லையோ யாராவது ஒரு வலிமார்கள் பேர்ல அது நேர்ச்சி செய்யப்பட்டிருக்குது. இங்கேயே எது வந்துருச்சு? ஹராம் வந்துருச்சு. இப்ப அந்த கிடாவை எடுத்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அறுத்தா கூட சாப்பிடக்கூடாது. அது அறுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் தான் சொல்றோம், ஆனாலும் அது ஹராம். ஏன்னா அங்க வந்துடும் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கூறி இது விடப்பட்டிருக்குது இல்ல, அங்கேயே ஹராம் ஆகி போயிடும். கூடாது. அதனால நேர்ச்சை என்பது அல்லாஹினுடைய பெயர்ல தான் செய்யணும். அடுத்து, நேற்று பயானில் மக்கா மஸ்ஜிதில் திருமணம் நடந்தால் எளிமையாக இருக்கும் என்று சொன்னீர்கள், இந்த திருமணத்தில் எவரெல்லாம் முக்கியமாக கலந்து கொள்ளலாம்? அனைவரையும் கூப்பிட்டு திருமணம் நடத்தினால் அது ஆடம்பரமாகுமா? சரி, அதாவது திருமணங்களை இவ்வளவு ஆடம்பரமாக செய்யக்கூடாது, அதனால நம்ம ஒரு வசதி செய்து தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அவ்வளவுதான். நிறைய பேரை கூப்பிடுறதுனாலலாம் ஆடம்பரமாகாது. ஆடம்பரங்கிறது உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் ஃபோன்லேயே நிறைய பேர் வந்துருவாங்க, அதனால நிறைய பேர் குறைந்த பேர் அந்த அப்படி கிடையாது. ஆடம்பரமான திருமணங்கள் என்பது உங்களுக்கே தெரியும், அதில் உள்ள டெக்கரேஷன், அங்கே எடுக்கப்படக்கூடிய அந்த வீடியோ, அது வந்து அது நான் ஜிக்ஜாக் கேமரா வச்சு எடுக்கிறது, இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும்ல அதை வச்சு எடுக்கிறது, இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் வைக்கிறது, செவன் ஸ்டார் ஹோட்டல்களில் வைக்கிறது, அதற்காக வேண்டி பெருங்கொண்ட லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகிறது. இது சாதாரணமாக இவைகள் தான் ஆடம்பரம் என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கும் தெரியும். இது ஒரு பெரிய அளவில் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. அடுத்து, அரபு தெரியாதவர்கள் தொழுகை ஏற்கப்படுமா? இதற்கு பதில் ஏற்கனவே வந்துருச்சு, ஏற்கப்படும். முடிந்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமாக அரபு கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒலு செய்த பின் சிறு பிள்ளைகள் யூரின் போனால் ஒலு முறிந்து விடுமா? இதனை பற்றி விளக்கவும். ஒலு செய்ததற்கு பின்னால சிறு பிள்ளைகள் நம்ம மேல மூண்டு விட்டுடுச்சு அப்படி சொன்னா தான் புரியும். சின்ன பிள்ளை தானே மொழுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி செஞ்சதுனால நம் மீது அசுத்தம் பட்டு விட்டது. அதில் சில விவரங்கள் இருக்குது. பெண் குழந்தை யாக இருந்தால் பால் குடிக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அதிகமான அசுத்தம் வந்துடும், அதனால் ஃபுல்லாக கழுகணும். ஆண் குழந்தையாக இருந்தால் பால் குடிக்கக்கூடிய நிலையில் அந்த மாதிரி சொட்டுக்கள் பட்டதானால் தண்ணீரை தெளித்து விட்டால் போதும். இல்லை ரொம்ப உச்சா அடிச்சிருச்சு அப்படின்னா முற்றிலுமாக களைந்து நல்ல கழுவிதான் ஆகணும். ஒது முறியுமா அப்படின்னா ஒதுவை முறிக்கக்கூடியவைகள் மட்டும்தான் ஒதுவை முறிக்கும். அந்த குழந்தைக்கு ஒது முறியும், நம்மளுக்கு முறியாது. ஆனால் நஜிஸ் நம்ம மேலே பட்டுடுச்சு, இனிமேல் நீங்கள் துளணுன்னாலோ, குரான் ஓதுனாலோ, தவாப் செய்யணுன்னாலோ, இந்த மாதிரி இபாதத்துக்களில் ஈடுபடுவதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பகுதியை முற்றிலுமாக சுத்தம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் நீங்கள் என்ன செய்யணும், அந்த இபாதத்தில் ஈடுபடணும். ஒது செய்து கொள்வது ரொம்ப நல்லது, ஒது செய்து கொள்வது நல்லது. சாக்ஸ் போட்டுக்கொண்டு மசாஜ் செய்யலாமா? சாக்ஸ் அப்படிங்கிறது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். உதாரணமாக இந்தியாவில் போடக்கூடிய சாக்ஸ் சும்மா இந்த ஹொசைரி, அது என்ன துணியில் இருக்குது, அப்படி எடுப்போம் இழுப்போம் போட்டுட்டு போயிட்டே இருப்போம். யூரோப்பில் போயிட்டீங்க அல்லது காஷ்மீர் போன்ற பனி பிரதேசங்கள், மதீனா போன்ற கடும் வெயில் பிரதேசம், பனி பிரதேசம், அந்த மாதிரி இடத்துல போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஹுஃப்னு ஒன்று இருக்கும், மோசா. அது சில இடங்களில் ரெக்ஸினில் செய்யப்பட்டிருக்கும் அல்லது தோனில் செய்யப்பட்டிருக்கும். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம போட்டிருக்கக்கூடிய சாக்ஸுக்கு மேலே தண்ணி உளுந்துச்சுன்னா அது நம்முடைய காலில் படும். ஹுஃபு மோசா இருக்குத அந்த சாக்ஸு அவங்க போடுறது, அதில் தண்ணி பட்டுச்சுன்னா காலில் படாது, அது முழுக்க காலை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிருக்கும். இந்த ஹுஃபு மோசாவின் மீது தான் மசாஜ் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. பயணத்தில் இருந்தால் மூன்று நாள் மசாஜ் செய்து கொள்ளலாம். பயணம் இல்லாமல் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு நாள் மசாஜ் செய்வதற்கு அனுமதி. ஒது செய்கிற நேரத்தில் காலில் மட்டும் மேலே தடவிக்கிறது. நாம போடுற சாக்ஸ் இருக்குது, இங்கே என்ன வேணா வந்துச்சு,
சாங்ஸ கழட்டிட்டு காலை கழுவிக்கலாம. இங்க பனியினால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே அந்த மோசாவோ ஹுஃபோ ஒரு இடத்தில் கிழிந்திருந்து அந்த இடத்திலே தண்ணீர் உள்ளே போகுமாக இருந்தால் இப்ப அதிலே மசை செய்யக்கூடாது. இப்ப வாங்க, நீங்க போடக்கூடிய இந்த துணி சாக்ஸுக்கு பகரமாக ரெக்ஸின்லையோ அல்லது கவர் இருக்குது பிளாஸ்டிக் கவர், இதை போட்டு நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னு வைங்க, இதுக்கு மேல மசை செய்யலாம். ஏனென்றால் நிபந்தனை, நீங்க சாக்ஸ் போட்டு இருக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் நஜீஸ், அது உங்க காலில் பட்டுறக்கூடாது. இது நிபந்தனை. மோசாவையும் ஹுஃபையும் அதுக்கு மேல கியாஸ் செஞ்சு சாதாரணமாக போட்டிருக்கக்கூடிய சாக்ஸ் மேல நீங்க மசை செய்யறது உங்களுடைய தொழுகையை நீங்கள் வீணாக்குகிறீர்கள். நான் உங்கள்ட்ட சண்டைக்கெல்லாம் வரல. சோம்பேறித்தனமாக இந்த செயலிலே நீங்கள் ஈடுபடுகின்றீர்கள், சுத்தமாக இதை கைவிட்டுருங்க. ஒது செய்யும் பொழுது காலையும் சேர்த்து கழுவிக்கொள்ளுங்கள். இதுதான் சரியான நடைமுறை, இதுதான் ஹதீஸினுடைய நடைமுறை. ஃபுகஹாக்களும் அதைத்தான் சொல்கின்றார்கள். மோசா ஹுஃப், இதை தவிர இன்னைக்கு நம்மளுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சாக்ஸ், இந்தியாவில் இந்தியாவிலேயே பரிப்பிரதேசங்களுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே கூடும், இங்கு அதுக்குரிய தேவையும் கிடையாது, அதை செய்வதற்கு அனுமதிக்கப்படவும் இல்லை. நீங்க இங்கிலீஷ் பத்துவா போய் பார்த்தீங்கன்னா அதுல சாக்ஸ் இருக்குதும், அவங்கெல்லாம் யூரோப்பினுடைய சாக்ஸ், அவங்க சொல்லக்கூடிய பத்துவா இங்க அப்ளிகபிள் ஆகாது. இங்க இருக்கக்கூடிய ஆலிம்கள் அதற்கு என்ன பத்துவா கொடுத்திருக்கிறாங்களோ அதை தான் எடுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய ஆலிம்கள் இந்த சாக்ஸ் மேல மசாஜ் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. தாருலும் தேவ்பந்தினுடைய பத்துவா இதுதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.